வெல்கம் டு சௌமி ஹோம்மேக்கர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீஸாவோட சாஸ் வந்து எப்படி செய்கிறதா வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய பீஸாவுக்கு வந்து மேலே டாஃபிங்க்கு வந்து சாஸ் தடவாங்க. ஸோ அதை எப்படி செய்கிறதா வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் தக்காளி பழம் வந்து 5 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா பழுத்த தக்காளி பழமாக வந்து இருக்கணும். அதுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸில் வந்து எடுத்திருக்கேன். அடுத்து வந்து ஒரு 6 வரமிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம நார்மலாக வரமிளகாய்க்கு பதிலாக காஷ்மீரி மிளகாய் தூள் வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வேக வைக்கிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு 4 சைடும் வந்து இந்த மாதிரி கீறி வச்சுக்குவோம். ஸோ அப்போ வெந்ததுக்கப்புறம் வந்து தோல் உரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து லைட்டாக தோலை வந்து 4 சைடு வந்து கீறி விட்டுருவோம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து அது வெந்ததுன்னா போதும். வெங்காயத்தை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ சீக்கிரம் வெந்திருக்கும். இப்போ அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை வந்து தக்காளியில் வந்து நம்ம தோலை வந்து ஃபுல்லாக உரிச்சிடணும். ஸோ ஒரு 4 to 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சோம்னா போதும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து அரைச்சி வச்சுக்கிறோம். ஸோ ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, ரொம்ப பருபருன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வர அளவுக்கு வந்து இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு கடாயில் வச்சு நம்ம சாஸ் வந்து தயாரிக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்குவோம். அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கிறோம். ஸோ நம்ம நார்மலாக வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயிலே வந்து நம்ம விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து அந்த சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு தக்காளி ஜூஸ் வந்து ஊற்ற போகிறோம். ஸோ ஆயில் வந்து நல்லா சூடானது. ஒரு 3 பூண்டு பற்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து வதக்கிடுவோம். ஸோ ஸ்டவ் வந்து நம்ம சிம்மில் வச்சு வந்து வதக்குவோம். இப்போ பூண்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் மிளகாய் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுவோம். இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணுறது கிடையாது. நார்மலாக நம்ம தக்காளியில் இருக்கிற தண்ணியை வந்து இதுக்கு போதுமான அளவு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வீட்லேயே வந்து செஞ்சு பீஸா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்க விடணும். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸாக வரும். ஸோ ஒரு கொதி வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது, இந்த மாதிரி பபிள்ஸாக வருது. இப்போ இது கூட வந்து நம்ம தேவையான அளவு வந்து உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த தக்காளிக்கு தேவையான அளவு வந்து உப்பு நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவு வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தக்காளி வந்து கொஞ்சமாக கெட்டியாயிருக்கும். ஸோ ரொம்ப கெட்டியாயிருக்கூடாது, ரொம்ப வந்து தண்ணியாட்டு இருக்கக்கூடாது. நார்மலாக நம்ம சாஸோட பீஸாவோட சாஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணியாட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நமக்கு புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து நம்ம புளிப்புக்காக தான் வந்து ஆட் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக நம்ம வினிகர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸுங்கிறது நார்மலாக வரமிளகாய் இருக்குல்ல, அதை வந்து நம்ம மிக்ஸியில் ஒரு 4-5 சுற்று விட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து சில்லி ஃப்ளேக்ஸு. ஸோ அது வந்து 1/4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், பட் அதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பீஸாவோட டேஸ்ட் வந்து வரும். இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா இந்தளவுக்கு திக்காக இருக்கும். ஸோ அந்த புளிப்பெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து இத்தாலியன் சீசனிங் வந்து 1 டீஸ்பூன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இத்தாலியன் சீசனிங் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஓரிகானோ பேசில்ஸ் எது வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சீசனிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பீஸாவோட டேஸ்ட் வந்து வரும். ஸோ அது இல்லைனாலும் நமக்கு வந்து பரவாயில்ல, அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்து வந்துடும், ரொம்ப வந்து கெட்டியாயிருக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருவோம். ஸோ இதை வந்து நம்ம கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு 2 to 3 weeks வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்குது. ஸோ நம்ம சீசனிங் யூஸ் பண்ண அப்படிங்கனா ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம பீஸா கூட வச்சு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ அது மேலே டாப்பிங்காக வந்து நம்ம இதை வச்சுக்குவோம். இப்போ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.